வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அது வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள், குறிப்பாக புற்றுநோய் சார்ந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கிறதுக்காக சித்தாலயாவின் மூத்த சித்த மருத்துவர் பேராசிரியர் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கார். வெல்கம் சார். சார் வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்ற திருமூலரின் திருவடிகளை வணங்கி இன்றைய கலந்துரையாடலை தொடங்கலாம். ஓகே, இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவிட்19 இந்த கொரோனா பற்றின சந்தேகம் தான் அதிகப்படியாக இருக்கு. இந்த காலகட்டத்தில் புற்றுநோய்க்கான மருத்துவம் எப்படிலாம் தந்துட்டு இருக்கீங்க, புற்றுநோய் பற்றி பேச முடியுமா? இதை நாம் இன்றைக்கு ஏன் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், கோவிட்19 பாதிக்கப்படுகிறவர்களில் கோமார்பிடிட்டி வந்தவர்கள் தான் அதிகமாக இறக்குறாங்க. அந்த கோமார்பிடிட்டி உள்ளவர்களில் யார் அதிகமாக இருக்காங்கன்னா, ஏற்கனவே புற்றுநோய்க்காக கீமோதெரப்பி எடுத்தவர்கள் எளிதில் கோவிட்19 பாதிக்கப்படுகிறார்கள். அதனால் மக்களுக்கு இதை பற்றி ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஆர்வத்தினால் இன்றைக்கு கலந்துரையாடலுக்கு நாம் இந்த டாப்பிக்கை எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே கீமோதெரப்பி வந்து இம்யூனோ சப்ரெசிவ் ஏஜென்ட்ஸ் தான். எல்லா கீமோதெரப்பியுமே அதே மாதிரி ரேடியோதெரப்பி. கீமோதெரப்பி கொடுக்குறவர்களுக்கு நிறைய பக்க விளைவுகள் இருக்குது. முடி கொட்டி போகுது, முதல்ல பால் கட்டும் மாதிரி ஆயிடுறாங்க, இரத்த குறைவு ஏற்படுது, இரத்த அணுக்கள் வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள் இவைகள்லாம் குறைந்து சிலர் வந்து ஏ பிளாஸ்டிக் அனீமியா என்கின்ற நிலைமைக்கு போய் விடுகிறார்கள். இன்னும் சிலருக்கு பாலியல் ஆளுமை குறைந்து விடுகிறது, எதிலும் கவனம் செலுத்த முடிவதில்லை, லிவர் பாதிக்கப்பட்டு அதனால் பசி உணவின் மீது ஆர்வம் இல்லாமல் போய்விடுகிறது. இதேபோல் பல வகையான சிக்கல்கள் இருப்பதால் இப்போ வந்து பெரும்பாலான புற்றுநோய் மருத்துவமனைகளில் அக்ரெசிவ் கீமோதெரப்பி வழங்கப்படவில்லை, தீவிர கீமோதெரப்பி மருத்துவம் வழங்கப்படவில்லை. ஆனால் புற்றுநோயை வந்து தீவிரமாக தாக்கணும், ஃப்ளக்சுவேஷன் கொடுக்காமல் தாக்கணும், அப்போ தான் அது சரியாக வரும். அதனால் முற்றிலும் நம்பிக்கை இழந்து விடாதபடி சித்த மருத்துவத்தை அவர்கள் நாடலாம் என்பதற்காகத்தான் நாம் இன்றைக்கு இந்த தலைப்பை தேர்வு செய்திருக்கோம். இதில் கோவிட்டை பற்றி நாம் சொல்லணும். கோவிட் 19 முறியடிப்பதற்கு அரசு எல்லா நடவடிக்கைகளும் மிக சிறப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், அதில் எந்த விதமான மனக்குறையும் இல்லை. ஆனால் சித்த மருத்துவத்தை முன்னெடுத்து செல்வதில் தயக்கம் காணப்படுகிறது. எடுத்துக்காட்டாக இப்போ ஜவஹர் என்ஜினியரிங் கல்லூரியில் 500 மேற்பட்டவர்கள் கோவிட்19 பாதிக்கப்பட்டு அவர்களெல்லாம் மிக சிறப்பான முறையிலே மருத்துவம் செய்யப்பட்டு அனுப்பப்படுகிறார்கள். அதை வந்து டாக்டர் வீரபாகு ஒற்றை மனிதனாக அந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார். அரசு வந்து அதற்கு ஆதரவளிக்க வேண்டும். இதை போன்ற அமைப்புகளை நாடு முழுவதையும் தொடங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஏன்னா இதுவரைக்கு நவீன அறிவியல் சரியான மாற்று மருத்துவத்தை கொடுக்கவில்லை. கோவிட்19 முதல்ல ஹைட்ராக்சி குளோரோகோயின் என்ற மருந்தை அறிமுகப்படுத்தினார்கள். ட்ரம்ப் கூட சொன்னார், எங்கள் நாட்டுக்கு இந்தியா இருக்கிற மருந்தெல்லாம் அனுப்பணும், இல்லைன்னா நாங்கள் ரீடாலியேட் பண்ணுவோம்னு சொன்னார் இல்லையா. இன்றைக்கு அது பலனளிக்கலை. பிளாஸ்மா ரீப்ளேஸ்மெண்ட் என்று சொன்னார்கள், இப்போ அதுவும் ஆய்வு நிலையில் தான் இருக்குது, பலனளிக்கலை. இப்போ என்னமோ இன்றைக்கு ரெம்டெசிவிர் என்கின்ற ஒன்றை அறிமுகப்படுத்துகிறார்கள். இப்படியெல்லாம் நவீன மருத்துவத்தை முன்னிலைப்படுத்துவதிலே ஆர்வம் காட்டுகின்ற பொழுது சித்த மருத்துவத்தை முன்னிலைப்படுத்துவதில் ஏன் போதுமான ஆர்வம் காட்டவில்லை என்பது வருத்தத்தை ஏற்படுத்து.
இன்றைக்கு பிரம்மானந்த பைரவம் என்கிற மாத்திரையே நிகரான மருந்தே கிடையாது. ஒவ்வொரு வீட்டிலையும் பிரம்மானந்த பைரவம் இருக்க வேண்டும். கோவிட்லிருந்து பாதுகாத்து கொள்வதற்காக ஒவ்வொரு வீட்டிலும் பிரம்மானந்த பைரவம் மாத்திரை இருக்க வேண்டும். கோமார்பிடிட்டி உள்ளவர்கள் அவசியம் மருத்துவமனையில் அவர்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் வீட்டிலிருந்து தனித்திருந்து பார்ப்பது என்பது சில வேளை சிக்கல்கள் உருவாகிவிட்டால் கடினம். ஆனால் கோவிட்-19 குணப்படுத்துவதில் பிரம்மானந்த பைரவம் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. அதை எல்லோரும் வீட்டில் வைத்திருக்க வேண்டும். ஏன்னா சித்த மருத்துவர்கள் பிரம்மானந்த பைரவை எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை தேடிக்கிட்டு அலையக்கூடிய நிலை இருக்கக்கூடாது. அதுக்காக வீட்டில் வைத்துக்கொள்ளணும்னு சொன்னால் அவ்வளோ அதிகமான விலையும் கிடையாது. அதோட புதுயுகம் நேயர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், கோமார்பிடிட்டி உள்ளவர்கள் மருத்துவமனையில் போய் சேர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் மருத்துவ ஆலோசனை இலவசமாகவே என்னிடத்தில் பெறலாம். ஒவ்வொரு நாளும் 3 மணியிலிருந்து 6 மணி வரை என்னுடைய தனிப்பட்ட கைபேசி 9884012532 9884012532 கோவிட் பற்றிய விளக்கங்களை என்னிடத்தில் பெறலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே சார், நீங்கள் பேசும்போது பிரம்மானந்த பைரவம்னு ஒரு மாத்திரையை பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. அந்த மாத்திரைக்கு எந்த அளவில் எடுத்துக்கணும், என்னென்ன டோஸ் எடுத்துக்கணும்? பிரம்மானந்த பைரவத்தை கோவிட்-19 வருகிறவர்களுக்கு காலையில் 2 மாத்திரை, இரவு 2 மாத்திரை, 5 நாட்களுக்கு போதும். அதுக்கு மேலே பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு இதோடு சேர்த்து இம்யூன் பூஸ்டரையும் பயன்படுத்தணும். இம்யூன் பூஸ்டரில் அமுக்குராச்சூரணம், அமுக்குராச்சூரணத்தை அரை தேக்கரண்டி எடுத்து அரைக்கப் பாலில் கலந்து குடிக்க வேண்டும். ஆடாதோடை மணப்பாகு காலையில் 2 தேக்கரண்டி, இரவில் 2 தேக்கரண்டி குடிக்க வேண்டும். அது தவிர நெல்லிக்காய் லேகியம், நெல்லிக்காய் லேகியம் அரை தேக்கரண்டி காலை இரவு. சுரம் இருந்தால் மட்டும் பிரம்மானந்த பைரவம் பயன்படுத்தணும். கோவிட்-19 பாசிட்டிவாக இருந்தால் மட்டும் பயன்படுத்தணும். மற்ற நேரத்தில் இம்யூன் பூஸ்டர் பயன்படுத்தினால் போதும். இதை வந்து நாங்கள் பிரம்மானந்த பைரவத்தை கண்டபடி சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதை விட ஒரு கடுமையான கொள்ளை நோய் வருகிறது என்று எச்சரித்திருக்கலாம் சைனாவில். அதனால் அந்த மாதிரி ஒரு நிலை வந்தாலும் பிரம்மானந்த பைரவம் பயன்படும். அதனால் ஜூரம் இருந்தால், கோவிட்-19 பாசிட்டிவாக இருந்தால் மட்டுமே பிரம்மானந்த பைரவத்தை பயன்படுத்த வேண்டுமே தவிர மற்ற நிலைகளில் பயன்படுத்தக்கூடாது. ஓகே சார், நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம் சார், கொஞ்சம் சத்தமா பேசலாம், உங்க பெயர் என்ன? வணக்கம் சார், உங்க பெயர் என்ன சார்? என்னுடைய பேர் பிரபு மேடம், தேனில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே பிரபு, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் கிட்ட பேசணும் மேடம். நிச்சயமா பேசலாம் சார், உங்களோட கேள்வி என்ன? என்னுடைய கேள்வி வந்து எனக்கு கடந்த ஒரு வருடமா எனக்கு தலையில வந்து சோரியாசிஸ் மாதிரி இருக்கு மேடம். ஓகே, அதுக்கு வந்து நான் பரங்கிப்பட்டை சூரணம் வந்து சாப்பிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ 1 வீக்கா சாப்பிட்டு இருக்கேன். அது போக அந்த கார்போ அரிசி, வசம்பு, காய்ச்சி கட்டி, இத மூணையும் வந்து எண்ணெயில போட்டு காய்ச்சி தலையில அப்ளை பண்ணிருக்கேன். 1 வீக் அப்ளை பண்ணிருக்கேன். ஓகே சார், எனக்கு ஒரு 6 வருடமா சைனஸ் வேற இருக்கனால இந்த மருந்து நான் எடுத்துக்கலாமா? பேசுறதுக்கு குளிர்ச்சியா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன் மேடம். ஓகே, உங்களோட வயது என்ன சார்? என்ன வயது வந்து? 32 மேடம். அரிப்பு இருக்கா? அரிப்பு இருக்கு சார், அரிப்பு தலையில அதிகமா இருக்கு, ரத்த வரம் அதிகம் இருக்கு. எந்த ஊர்ல இருக்கிய? தேனியில இருக்கேன் சார். தேனி சார், தேனி, தேனி மாவட்டம். இல்லை, நீங்கள் இப்போ பரங்கிப்பட்டை சூரணம் சாப்பிட்றோம்னு சொன்னீங்க, அது நல்ல மருந்து தான். அது குளிர்ச்சியானது, இல்லை இல்லை, எந்த பக்க விளைவும் ஏற்படுத்தாது. மிக ஒரு அற்புதமான மருந்து, அதாவது தோல் நோய்களுக்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு மருந்து. நீங்கள் தலையில் பொடுகு இருக்கா?
கரப்பான்தையில ஒரு பாட்டில் தூர்வாரி தைல ஒரு பாட்டில் ரெண்டையும் கலந்து வச்சுக்கிட்டு குளிக்க போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் தலையில் தேய்ச்சிட்டு அதுக்கு பிற குளிங்க. இதில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படலைன்னா எந்த ஊரில் இருக்கேன்னு சொன்னீங்க? தேனியில் இருக்கீங்களா? ஆமாம், தேனியில் இருக்கேன் சார். தேனியிலேயே அரசு சித்த மருத்துவமனை இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள், நல்ல மருந்தாக கொடுப்பாங்க. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம், பல்லாண்டு வாழ்க. என் பேர் பிரபாகர், மயிலாடுதுறையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். எனக்கு இப்ப இந்த கூலிங் ஐட்டமா சாப்பிட்டு உடனே எனக்கு உடம்பு ஒத்துக்க மாட்டேது. என்ன ஆகுது? அது சைனஸ் ப்ராப்ளம். என்ன எதுவும் காமிச்சது கிடையாது, இந்த டாக்டருக்கு போனது இல்ல. இந்த மாதிரி கூலிங் ஐட்டமா சாப்பிட்டா கொஞ்சம் ஒத்துக்க மாட்டேது. ஒன்னே தும்மல் சளி. தும்மல் சளி வந்துருதா? உங்க வயசு என்ன? என்னோட வயசு 33. வேற டயபெட்டிக் கிடையாதுல்ல? இல்ல டாக்டர், அதெல்லாம் கிடையாது. எதுவுமே. சரி, நான் இப்ப சொல்ற மருந்துகளை எழுதிக்கோங்க. சொல்லுங்க டாக்டர். வசந்த குசுமாகர மாத்திரை. வசந்த குசுமாகர மாத்திரை. காலை 2 இரவு 2 உணவுக்கு முன்பு. காலை 2 இரவு 2 உணவுக்கு முன்பு. தொடர்ச்சி பேசலாம் சார், அவங்க இணைப்பில் இருக்காங்க. ஓகே டாக்டர், தேங்க் யூ. மறுபடி ஆடாதோடை மணப்பாகு. சார் இணைப்பில் இருக்கீங்களா சார்? இருக்கேன் மேம். காலை 2 தேக்க 2 இரவு 2 தேக்க 2 உணவுக்கு பிறகு. கடையில் சித்த ஆயுர்வேத மருந்து கடைகளில் அரக்கு தைலம் அப்படின்னு ஒன்று கிடைக்கும், அதை வாரத்துக்கு ஒரு நாள் நல்ல தலையில் வடிய வடிய தேய்த்து அரை மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வாங்க. இதுக்கு ஒரு பத்தியமும் கிடையாது. இதில் சரியாக வரலன்னா உங்களுக்கு அருகாமையில் உள்ளன அரசு சித்த மருத்துவமனையில் காட்டுங்க. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ மேம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மேம், என் பேர் சரோஜ்குமார். எங்க இருந்து கால் பண்றீங்க சரோஜ்குமார்? சென்னையில இருந்து கால் பண்றேன் மேம். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கான கேள்வி தான் மேம். உடம்பு வந்து ஓவர் ஹீட்டா இருக்கு மேம். ஓகே, உங்க வயது? குளிர்ச்சி படுத்த 27 மேம். 27? தனிமை அறிக்கையில திருமணம் ஆயிடுச்சா? திருமணம் ஆயிடுச்சு சார். சரி, குழந்தைகள் இருக்கா? இல்லைங்க சார், இப்பதாங்க சார் ஆச்சு. இப்பதான் 27 வயதுல ஆச்சா? ஆமாங்க சார். சரி, வேற தூக்கம் நல்லா இருக்குதா? தூக்கம் தாங்க சார் சரியா வர மாட்டேது, சரியான தூக்கம் இருக்க மாட்டேங்க சார். சரி, அதாவது உங்களை வந்து பரிசோதித்து பார்த்து தான் மருந்து தர முடியும். நீங்கள் அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தாலயாவுக்கு வாங்க. இது இது வந்து நாம் எளிதில் சரி பண்ணக்கூடிய ஒரு நிலை தான். சரி சரிங்க சார், வாங்க நீங்கள். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ, என் பேர் சந்திரா. எங்க இருந்து கால் பண்றீங்க சந்திரா? சொல்லுங்க. சரி, அதாவது எத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கு சுகர் இருக்கு? 4 வருஷமா இருக்கு. 4 வருஷமா இருக்கு. இப்ப கால் கட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னா நீங்க வந்து சரியான முறையில இந்த நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகளை சாப்பிடவில்லை, அலட்சியம் காட்டியிருக்கிறீங்க. அதனால இப்ப வந்து உங்களுக்கு பெரிஃபரல் நியூரைட்டிஸ் என்று பேர் இருக்கு. காலினுடைய
கால நரம்புகள் பாதிக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டிருக்குமா? நீங்கள் வந்து உங்களுக்கு அருகாமையில் உள்ள சித்த மருத்துவர் அணுகி மருத்துவம் பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்க போகிறது வரைக்கும் நான் சொல்கிற மருந்த புசுங்க. சிட்ராமுட்டி தைலம் ஒரு பாட்டில், கற்பூராயி தைலம் ஒரு பாட்டில், ரெண்டையும் சேர்த்து கலக்கி வச்சுக்கிடுங்க. கலக்கி வச்சுக்கிட்டு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பாதங்கள்லையும் முழங்காலுக்கு கீழே தடவி அரை மணி நேரம் கழித்து குளிங்கம்மா. நீங்கள் இப்போ ஏற்கனவே டயபெட்டிஸுக்கு என்ன மருந்து உட்கொண்டு வர்றீங்களோ அதை கன்டினியூ பண்ணுங்க, அதை தொடருங்கம்மா. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் விஜயகுமார் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க விஜயகுமார்? கண்டிகை. ஓகே சார், இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு. எனக்கு தான் மேடம். ஓகே, உங்களோட வயது என்ன சார்? 47 வயசு. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் சார் சொல்லுங்க. சார் நான் ஆக்சுவலி வந்து நான் டிரைவரு. சொல்லுங்க. ரொம்ப நாளா வந்து லாரி ஓட்டு இருக்கும் போதே சரியா சாப்பிடுறது கிடையாது. சரி. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து சாம்பாரும் தயிரும் தான். சரி. ஆனா சாம்பார் சாப்பிட்டேன்னா ரெண்டு நாள் சாப்பாடு எடுக்க மாட்டேங்குது, அப்படியே வயிறு பலூன் மாதிரி ஊறிட்டு. சரி. சரியான ஜீரண சக்தி ஆகாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். அதாவது சொல்லுங்க, மலம் ஒழுங்கா கழிதா சார்? மலம் ஒழுங்கா கழிதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிரைவரா இருக்கிறதுனால மூலத்தில் எதுவும் பாதிப்பு இருக்கா? இல்லை சார், மூலத்தில் பாதிப்பு இல்லை சார். நீங்கள் போதுமான காய்கறிகளை உணவில் சேர்த்து கொள்ளுகிறது கிடையாது, போதுமான பழ வகைகளை சேர்த்து கொள்வது கிடையாது. இதனால பத்தியில நீங்கள் ஒத்துக்கிடுறீங்க. அதெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க எளிதா விடுபடலாம். சரிங்க, நல்லது. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, சொல்லுங்கம்மா, பேர் என்ன? மேடம் வணக்கம். மேடம் சார் கிட்ட பேசுங்க. நிச்சயமா பேசலாமா? இது யாருக்கான கேள்விமா? வந்திருக்கீங்க சொல்லுங்க. ஒரு 3 மாசம் முன்ன கீழே விழுந்துட்டேன் சார். சரி. எலும்பு வந்து லேசா கிராக் ஆயிடுச்சு. சரி. ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவங்க வந்து பெட் ரெஸ்ட் எடுக்கணும், வேற ஒண்ணும் வேணாம் ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டாங்க. சரி. இப்ப பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் சார் இருக்கேன், ஆனா வலிக்குது. சரிம்மா. வேலை எல்லாம் செய்ய முடியல, இப்ப 3 மாசமா படுத்து படிக்காதான் இருக்கேன். சென்னையில எங்க இருக்கிறீங்க? நான் பாடி நல்லா சார் ரெடி பக்கத்துல. சரி, நான் என்ன சொல்றேன், நீங்க நேரடியா வர முடியாவிட்டாலும் உங்களுக்கு உங்களுக்கு எம்ஆர்ஐ எடுத்திருப்பாங்க. அந்த எம்ஆர்ஐ உங்களுக்கு உங்க வீட்டில் உண்டான யார்ட்டையாவது கொடுத்து அனுப்புங்க. உங்களுக்கு அண்மையில் அண்மையில் எடுத்த இரத்த பரிசோதனை அறிக்கைகளையும் எடுத்து அனுப்புங்க. நான் என்ன விதமான மருத்துவத்தை தீர்மானிக்கலாம்னு சொல்றேன். எலும்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது சார், காலெல்லாம் வீக்கம் கொடுக்குது. இல்லை, ஒன்றும் பயப்பட வேண்டாம், நாம இதை சரி செய்யலாம். ஓகே, இதுக்கு நிச்சயம் தீர்வு இருக்குன்னு சொல்றாங்கம்மா. நீங்க வாட்ஸ்அப் மூலமா அந்த எம்ஆர்ஐ அனுப்பினாலும் போதும் டாக்டர் சொல்லியிருக்காரு. நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ மா, நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ஹலோ சார் சொல்லுங்க. அதான் 15 வயசுக்கு பிறகு அந்த பையனுக்கு உடம்புல தோல் கட்டியா இருக்கு. பையனோட வயசு 15 சார். தோல் கட்டியா இருக்கு உடம்புல, தோள்கள்ல கட்டிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது
தோலில் இருக்கிற கட்டிகள் வந்து கொழுப்பு கட்டிகளா அல்லது நியூரோ ஃபைப்ரோமாவான்னு நேரடியாக பார்த்தா தான் தெரியும். நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சார்? உங்களோட ஊர் என்ன சார்? எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? மயிலாடுதுறை சார். அதான், ஏன்னா அதை நேரடியாக பார்க்காம நம்ம நோய் கணிப்பு நோய் கணிப்பு செய்ய முடியாது. அது நீங்க அங்க இருக்கிற உங்களுடைய மருத்துவரை கலந்து ஆலோசிங்க, இல்லாட்டா அவரை சென்னைக்கு கூப்பிட்டு வாங்க, சித்தாலயாவை கூப்பிட்டு வாங்க, நான் பரிசோதிச்சுட்டு என்ன தீர்மானிக்கணுமோ தீர்மானிப்பேன். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? விஜயா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கு தான் மேடம். உங்க வயசுமா? வயசு 29 மேடம். ஓகே, உங்களோட 49. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஆ, சொல்லுங்க. உங்க கேள்வி என்னம்மா? சொல்லுங்கம்மா, கேட்டுட்டு தான் இருக்கறோம் சார். எனக்கு 10 வருஷமா சுகர் இருக்குங்க சார், குறையவே மாட்டேங்குது சார், அதிகமாவே ஆயிட்டே தான் இருக்கு சார். சரி, உங்களுக்கு இப்ப என்ன மருந்து கொடுத்திருக்காங்க? அது இந்த ஆம்பளை இது இங்கிலீஷ் மருந்து, இங்கிலீஷ் மருந்து தான் சாப்பிடுறேன் சார். சரிம்மா, இப்போ இந்த மாதிரி தெரியல சார், எனக்கு இந்த மாதிரி நவீன மருத்துவத்துக்கு கட்டுப்படாத நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய சித்த மருந்துகள் இருக்குது. நீங்கள் உங்கள் இரத்த பரிசோதனை அறிக்கைகளை எடுத்துட்டு ஒரு முறை சித்தாலயாவுக்கு வந்துட்டு போங்க, மறுமுறை நீங்கள் வந்து அஞ்சல் வழியாகவே மருந்தை பெறலாம். ஒரு முறை சென்னைக்கு சித்தாலயாவுக்கு வாங்க. ஓகே, நேரடியாக வந்து டாக்டர் பார்க்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும் டாக்டர் சொல்லியிருக்காருமா. நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் நிகிதா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க மதுரை மாவட்டம் மேலூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? இது எங்க அப்பாக்காக. அவரோட வயசு? அவங்க வயசு வந்து 50. ஓகே ஃபைன், உங்களோட கேள்வி என்னம்மா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ டாக்டர், சொல்லுங்கம்மா, கேட்டுட்டு தான் இருக்கோம், சொல்லுங்க. அறுவை மருத்துவம் பண்ணிருக்காங்களா? ஆமா சார், அவங்களுக்கு வந்து இப்ப ஆபரேஷன் வேற பண்ணிருக்காங்க, கோலாக்டமி ஆபரேஷன் பண்ணிட்டு பவுச் வச்சிருக்காங்களா? என்ன சார்? இல்ல சார், பவுச் வச்சிருக்காங்களாமா மலம் போறதுக்கு? கோலாக்டமி பண்ணிட்டு பவுச் வச்சிருக்காங்களான்னு கேக்குறேன். ஆமா, இன்னைக்கு பவுச் வச்சிருக்காங்க. சரி, இப்போதே நிலையில வலி அதிகமா இருக்கா? ஆமா சார். நீங்க இப்போ அந்த அவருடைய மருத்துவ குறிப்பு, அவர் அறுவை மருத்துவம் செய்த பிறகு ஒரு மருத்துவ குறிப்பு கொடுத்துருப்பாங்க, டிஸ்சார்ஜ் நோட். அந்த டிஸ்சார்ஜ் நோட்டை எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நாம் அவருக்கு எந்த விதமான மருத்துவம் அளிக்கலாம் அப்படிங்கிறத தீர்மானிக்கலாமா? ஒரு முறை வந்துட்டு போங்க. ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ஓசூர்ல இருந்து நாராயணன் பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி நாராயணன்? எனக்கு தான், வயசு 70, டாக்டர் கிட்ட சேர்க்கணும். நிச்சயமா பேசலாம், உங்களோட கேள்வியை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பல்லாண்டு வாழ்க. வாழ்க, நன்றி நன்றி டாக்டர். வயசு 70 ஆகுது டாக்டர். சரி, கலடாஸ்கோப் எடுத்து பார்த்ததுல சரி மலம் ஒழுங்கா கழிக்க முடியுதா? மலம்லாம் கழிக்கிறேன். சரி, இப்போ வந்து நீங்கள் ஒரு பாதுகாப்பான நிலையில் தான் இருக்கிறீங்க,
உங்களை சித்த மருத்துவத்தினால மருத்துவம் அளிக்க முடியும். நீங்க ஒரு முறை வந்துட்டு போங்க, சித்தாலயாவுக்கு ஒரு முறை வந்துட்டு போங்க. நீங்க இல்ல உங்களுடைய பயாப்சி அறிக்கையெல்லாம் நான் பார்க்கணும், பார்த்தா தான் அதை பற்றி நான் தீர்மானிக்க முடியும். இதை வந்து நாம தொலைக்காட்சியில தீர்மானிக்க முடியாது. ஓகே, நன்றி சார். நேரடியாக வரும்போது ஒரு கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேம், வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்கிருந்து கால் பண்றீங்க? மேம் என் பேர் ராஜ்குமார் மேம், முடிச்சு உள்ள சின்னார்ல இருந்து பேசுறேன். ஓகே, சொல்லுங்க உங்களோட கேள்வி. சார் வணக்கம் சார். வணக்கம், பல்லாண்டு வாழ்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், எல்லாம் உங்க ஆசீர்வாதத்துல. சார் இது சுகர் இருக்கு சார், ஆனா வந்து வயசுல 33 ஆகுது. சரி, சுகர் இருக்கு, ஆனா வந்து அதுக்கு வந்து சித்த மருத்துவத்துல நேற்று வந்து நாட்டு மருந்துகள்ல வந்து மதுமேக சூர்ணம்னு ஒன்னு வாங்கிட்டு வந்தேன். ஆமா, நல்ல மருந்து தான் அது. அது குடிச்ச நல்லா இருக்குமா சார்? அதான் உங்க டவுட் இருக்கலாம். அதை மட்டும் சாப்பிட்டு இருக்கீங்களா? நீரிழிவு நோய் வந்திருக்கு, தெரியுது. நடக்க மாட்டேங்கிறீங்க, சாப்பிட்டு போட்டுட்டு உட்கார்ந்துக்கிடுறீங்க, தெரியுதா? நீங்க மதுமேக சூரணம் சாப்பிட்டால் மட்டும் போதாது, தினசரி 30 நிமிடங்களாவது நடக்க வேண்டும். கைய கால ஆட்டலைன்னா சுகர் அதிகமாகிட்டே போகும், தெரியுதா? இதோட கூடுதல் மருந்துகள் எழுதணும்னா நீங்க சித்தாலயாவுக்கு ஒரு முறை வாங்க, நான் உங்களை பரிசோதிச்சுட்டு சில மருந்துகளை எழுதுறேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆக்டிவா இருங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் ஷர்மிலா. எங்க இருந்து கால் பண்றீங்க ஷர்மிலா? காஞ்சிபுரத்துல இருந்து. ஓகே ஷர்மிலா, இது யாருக்கான கேள்வி? இது எனக்கான கேள்வி தான். ஓகேம்மா, உங்களோட வயசுமா? வயசு 26. ஓகே ஃபைன், உங்களோட சந்தேகம் என்னம்மா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. குட் மார்னிங் டாக்டர். வணக்கம், தமிழச்சி தானே? வணக்கம், பல்லாண்டு வாழ்க. சரிம்மா, உங்களுக்கு தலைவலி வருதா? தலைவலி கூட இருக்கு. தலைவலி வருது, எத்தனை ஆண்டுகளா வருது? இப்பதான். அதான், எத்தனை மாதங்கள், எத்தனை ஆண்டுகள்? இப்போ ஒரு 2 வாரமா தான் இருக்கு அந்த மாதிரி. சரி, உங்களுக்கு வந்து ஒற்றை தலைவலி தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. இத வந்து நாம சித்த மருத்துவ முறையில பரிபூர்ணமா குணப்படுத்தலாம். நீங்க ஒரு முறை சித்தாலயாவுக்கு வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களா இப்ப இதை வளர்த்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனையா தான் வரும். மறுபடி கண் பார்வை குறையிறது, மற்றபடி இந்த மயக்கம் அதிகமாகிறது, இதெல்லாம் ஏற்படும். அதனால நீங்க இதை வளர விட வேண்டாம், வாங்க. நன்றிம்மா. நெக்ஸ்ட் கோல இணைப்பில் இருக்காங்க. ஹலோ மேடம். ஓகே விக்னேஷ், இது யாருக்கான கேள்வி? உங்க வயசு சார்? அதாவது வந்து ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம், ஆனா அந்த சைனஸில் இருந்து சுரக்கக்கூடிய நச்சு நீர் உடம்பில் பரவி இதயத்தை பாதிக்கிறது, மூட்டுகளை பாதிக்கிறது, ஆர்த்ரைட்டிஸ், இப்படியெல்லாம் சிக்கல்களை ஏற்படுத்தும். நீங்கள் 10 ஆண்டுகளாக வைத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா இதை இப்படியே வைத்து கொண்டீங்கன்னா நுரையீரல் பாதிப்பு கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு.
நீங்கள் ஒரு முறை சித்தாலயாவுக்கு வாங்க, நீங்கள் ஒரு முறை சித்தாலயாவுக்கு வாங்க, நான் நல்ல வழிகாட்டுதலால் வழங்குறேன். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன சார்? வணக்கம். ஹலோ, என் பேர் வெங்கடேஷ்ங்க. எங்கிருந்து கால் பண்றீங்க விக்னேஷ்? விருதாச்சலத்திலிருந்துங்க. ஓகே சார, இது யாருக்கான கேள்வி சார்? சார், எனக்காக கேள்வி தான் மேடம். உங்க வயசு? என் வயசு 51 மேடம். ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. உங்களோட கேள்வி என்ன சார்? மறந்து ஆமாங்க ஐயா, மருத்துவ மாதிரி போட்டு திரும்பி நடக்கும் போது கொஞ்சம் ஃப்ரீயாகுது. சரி, மழை நல்லா போதுங்க ஐயா. சரி, எந்த ஊரில் இருக்கிறீங்க? விருத்தாச்சலத்தில் இருக்கிறீங்களா? ஆமாங்க ஐயா, விருத்தாச்சலம். சரி, இப்போ நான் சொல்கிறத கவனிங்க. சரிங்க ஐயா. அமுக்குரா சூரணம்னு கேட்டு வாங்குங்க. என்னங்க ஐயா? அமுக்குரா சூரணம். அமுக்குரா சூரணம், சரிங்க. எழுதிக்கோங்க. காலையில் அரை தேக்கரண்டி, இரவில் அரை தேக்கரண்டி. அரைக்க பாலில் கலந்து குடிச்சுக்கிட்டே வாங்க. காலில் சிட்ராமுட்டி தைலமும் கற்பூராதி தைலமும் கலந்து வச்சுக்கிட்டு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி முழங்காலுக்கு கீழே தடவி போட்டு அரை மணி நேரம் கழித்து குளிங்க. இதை ஒரு 3 மாதம் முயற்சி பண்ணுங்க. நாளைக்கே விடை கிடைச்சிடாது. ஆனால் நல்லா ஆயிடும். ஆகலைன்னா நீங்கள் சித்தாலயாவுக்கு வாங்க. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன? இங்கிருந்து கால் பண்றீங்க? தேவேந்திரன். ஓகே, இது யாருக்கான கேள்வி தேவேந்திரன்? எனக்காகதான். உங்க வயசு? எனக்கு வயசு 45. ஓகே ஃபைன், உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சார் சொல்லுங்க. நெஞ்சில் வந்து சளி இருக்கு. நான் நிறைய மாத்திரை எடுத்திருக்கேன். சரி, அதாவது இருமல் கிடையாது, ஜலதோஷம் கிடையாது. சரி, சளி ஆட்டோமேட்டிக்காக தொண்டையில் வரும். நம்ம காரியத்து பண்ணால் சளி போகும். சரி, எத்தனை ஆண்டுகளாக அந்த இருமல் இருக்கு? எத்தனை ஆண்டுகளாக இந்த இருமல் நோய் இருக்கு? அஞ்சாறு வருஷமா இருக்கு. இதுக்காக உங்களுக்கு சிடி ஸ்கேன் எக்ஸ்ரே ஏதாவது எடுத்தாங்களா? எடுத்துட்டு என்ன சொன்னாங்க? சரி, எந்த ஊர்ல இருக்கிறீங்க? சீர்காழியா? என்ன, உங்களுக்கு 5 ஆண்டுகளா இருக்கிறதுனால நான் பரிசோதித்து பார்த்தா உங்களுக்கு மருந்துகள் சொல்லணும். மருந்து சொல்லக்கூடாதுன்னு இல்லை, இப்போ நான் நிறைய பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு சொல்ல முடியாது. நீங்கள் நேரடியாக வந்து உங்களுடைய அறிக்கைகளெல்லாம் காட்டி அதை உங்களை பரிசோதித்தா நான் மருந்து சொல்லணும். நீங்கள் சித்தாலயாவுக்கு வாங்க. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா? ராஜாத்தி, மயிலாடுதுறையிலேருந்து பேசுகிறேன். ஓகே ராஜாத்திம்மா, இது யாருக்கான கேள்வி? என் தம்பிக்குங்கம்மா. அவங்க வயசு? 34. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. தம்பிக்கு மூக்கில் தண்ணியாக அப்படியே தூய நீர் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும்மா, தண்ணி மூக்கில் இருந்து. சரி, வேற எதுவும் பிரச்சனை இல்லை சார், தண்ணி மட்டும் மூக்குல இருந்து வடிஞ்சிட்டே இருக்கு, சளியா மாற மாட்டேங்குது. சரி, எத்தனை ஆண்டுகளா? அவன் மெடிக்கல்ல மட்டும் மாத்திரை வாங்கி போட்டுக்கிறான் சார், ஒரு 6 மாசமா இருக்கு. என்ன மாத்திரை போடுறார்? மெடிக்கல்ல போய் இது மாதிரி நீர் வடிதுன்னு கேட்டா கொடுப்பாங்க சார். சரி, அது போட்டா நின்னுருது இல்லையா? ஆமா, 2 நாளைக்கு வராதுங்க சார். இப்போ தற்காலிகமா அந்த மாத்திரை போட்டுக்கிடட்டும்.
அதோட ஒரு வாரத்துக்கு வேது படிக்கணும். எப்படின்னா 5 லிட்டர் தண்ணியில் கபசுர குடிநீர் சூரனா 2 தேக்கரண்டி போடணும். 2 தேக்கரண்டி போட்டு நொச்சி இலை 1 கைப்பிடி போடணும். போட்டு நல்லா கொதிக்க வச்சு வேது பிடிக்கணும். நீராவி பிடிக்கணும். 1 வாரம் பிடிக்கட்டும், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு மேலேயே தொடர்ந்து அறிவுரை பெறணும்னா சென்னைக்கு வாங்க, சித்தாலயாவுக்கு வந்துட்டு போங்க. சரிங்க சார், நன்றிமா. நெக்ஸ்ட் கோலா இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மதுரையில இருந்து பேசுறோம். சொல்லுங்க, உங்க பேர் என்னம்மா? என் பேர் செல்வி. ஓகே செல்வி, இது யாருக்கான கேள்வி? எங்க பையனுக்காக கேட்கணும். அவங்க வயசு? அவங்க வயசு 14 வயசா. சொல்லுங்கம்மா, என்ன குறைபாடு? வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. பையன் 14 வயசாகுது சார். சரி. அது அடிக்கடி கையிலையும் உள்ளங்கையும் உள்ளங்கால ஸ்வெட் ஆகுது. கையில உள்ளங்கால வேர்வை, உள்ளங்கை உள்ளங்கால வேர்வை அதிகமா? இது வந்து சித்தாவில் சரி பண்ணக்கூடிய நோய் தான்மா. நீங்கள் ஒரு முறை சித்தாலயாவுக்கு வந்துட்டு போங்க, நான் அவரை பார்த்துட்டு மருந்து எழுதி கொடுக்குறேன், அவருக்கு நல்லாயிடும்மா. இதை கவலைப்பட வேணாம், இதை நாம் கட்டுப்படுத்தலாம். ஓகேம்மா. நெக்ஸ்ட் கோலா இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் பார்வதி மேடம். எங்கிருந்து கால் பண்றீங்க பார்வதி? திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் நேமத்துல இருந்து பண்றோம். ஓகே ஃபைன்மா, இது யாருக்கான கேள்விமா? என்னோட தம்பி பையன் ஒருத்தனுக்கு. அவங்க வயசு? 9 வயசு மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? அவங்களுக்கு வந்து பிரைன் ஸ்டெம்ல வந்து டியூமர்னு சொல்றாங்க மேம். ஓகேம்மா. சரி. அது வந்து சித்தாவுல ஃபுல்லா கியூர் பண்ணிட முடியுமா அப்படினு கேக்கணும் மேம். ஏம்மா, க்ளையோமாவா இருந்தா அத வந்து தற்காலிகமா அறுவை மருத்துவத்தின் மூலமா ஆங்காலஜிஸ்ட் சரி பண்றாங்க. இல்லைங்க சார், அது அறுவை சிகிச்சையில வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பண்ண முடியாதுன்னு சொன்னா நாம வந்து அவருக்கு துன்பத்தை குறைத்து வாழ்நாளை நீட்டிக்க செய்ய முடியுமே தவிர குணப்படுத்த முடியாது. தெரியுதா? அவருக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை குறைக்கலாம், நீண்ட நாள் வாழ செய்யலாம். குணம் பூரண குணமடைய செய்யறது ரொம்ப கஷ்டம். சொல்லுங்க. வணக்கம்மா, உங்க பேர் என்ன? ராணி. எங்க இருந்து கால் பண்றீங்க ராணி? ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? ஹலோ, இது யாருக்கான கேள்வி ராணி? எனக்கா. நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கம்மா, டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாமா? உங்களோட வயசு என்ன? உங்க வயசு என்னம்மா? 47. ஓகேம்மா, டிவி பார்த்து பேசாதீங்கம்மா, உங்களோட கேள்வி என்ன? முழங்கால் வலி, முட்டி வலி. முழங்கால் மூட்டு வலி. சரி, சமணம் போட்டு உட்கார முடியாதாம்மா? வணக்கம், சம்மணம் போட்டு உட்கார முடியுதா? உட்கார்ந்துட்டு எழும்போது கால் நீட்ட முடிய மாட்டேங்குது. சரி, இப்போ உங்களுக்கு மாத விளக்கு நின்றுச்சா வந்துகிட்டு இருக்கா? நின்றுச்சு டாக்டர். நின்றுச்சு. நின்று எவ்வளவு நாள் ஆகுது? 1 இயர் ஆகுது. 1 இயர் ஆகுது. வேற உங்களுக்கு சுகர் இல்லையே? அதெல்லாம் எதுவுமே இல்லை, சுகர் இல்ல, பிபி இல்ல. சரி, உங்க பேர் என்ன? ராணிம்மா, சித்தாலயாவினுடைய கைபேசி என்ன அதில் இருக்கு பாருங்க. நான் உங்களை பற்றி நோயை பற்றி விவரம் கேட்டுக்கிட்டேன். நீங்க சித்தாலயாவுக்கு எனக்கு மருந்து அனுப்புங்கன்னு சொன்னா உங்களுக்கு 5 லிட்டர்ல நாங்கள் அனுப்பிச்சு வச்சிடுவோம். நன்றிம்மா.
அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன? கல்யாணி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஹலோ கல்யாணி, கல்யாணி நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, உங்களோட கேள்வி யாருக்கா? நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க, டிவி பார்த்து பேசாதீங்க, டிவி சத்தத்தை குறைச்சிட்டு போன் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாமா? உங்க வயசு என்ன? உங்க வயசுமா? ஓகே, உங்களோட சந்தேகம் என்னம்மா? 50 வயசு. சொல்லுங்கம்மா. கேள்வி என்னம்மா? 50 வயசுங்க. ஓகேம்மா, உங்க கேள்வி என்ன? ஒண்ணு இல்லைங்க, எனக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஹயாட்டா சர்மியான்னு இருந்துச்சு. ஓகே சொல்லுங்கம்மா. ஓகே, உங்களோட இணைப்பு துண்டிடுச்சிட்டாங்க. அடுத்த முறை நீங்க கால் பண்ணும்போது டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்கம்மா, அப்பதான் உங்களோட கேள்வியும் தெளிவா இருக்கும், பதிலும் தெளிவா கிடைக்கும்மா. நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கங்க. வணக்கம். வணக்கம், பல்லாண்டு வாழ்க. உங்களோட பேர் என்ன? என்னுடைய பேர் மகாலிங்கம். வயது 71. எனக்கு ரெண்டு ப்ராப்ளம் டாக்டர். எனக்கு ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கு. சரி, அடுத்தது கியர்ல சரியில்லைங்க, கான்ஸ்டிபேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. சரி, ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு டாக்டர். எனக்கு சுகர் இருக்குங்க, இது ஹார்ட் ஸ்டன்ட் வச்சிருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். காய்கறிகளை நல்லா சேர்க்குறீங்களா? கீரை வகைகளை சேர்க்குறீங்களா? நல்லா சாப்பிட்றேன் டாக்டர். சரி, நடக்கிறீங்களா தினசரி? ஒரு 20 நிமிஷம், 30 நிமிஷம் கொஞ்சம் கம்மிங்க, கண் பார்வை கம்மிங்க. ஓ, அதனால நடக்க மாட்டேங்கிறீங்க. சரியா நடக்கிறது இல்லைங்க, லேசாக எக்ஸசைஸ் மாத்திரம் பண்ணிக்குவேன். சரி, அங்கே வீட்டுக்குள்ளேயாவது கொஞ்சம் நடக்கலாம். ஏன்னா நடக்கவே உடலில் காலை உடல் அசைவே இல்லைன்னு சொன்னால் குடல் அசைவும் சரியாக இருக்காது, அதனால மலச்சிக்கல் ஏற்படும். அதனால் நீங்கள் காய்கறி உணவு நிறைய சேர்த்துக்கிடுங்க, வறுக்கிற பண்ணங்களை குறைங்க, கிழங்குகள் வேண்டாம். சரி, பொதுவாக புற்றுநோய் பற்றி ஒரு சரியான புரிதல் இல்லைன்னு தான் சார் எடுத்துக்கலாம். என்ன, 100 பேருக்கு புற்றுநோய் ஏற்படுதுன்னு சொன்னால் அதில் ஒரு 12 பேருக்கு தான் சந்தேகம் ஏற்படுது, நமக்கு புற்றுநோயாக இருக்குமோ. அதில் 8 பேர்களை காப்பாற்ற முடிகிறது, அவ்வளோதான் முடியுது. இதுதான் இன்றைக்கு புற்றுநோயை பற்றிய ஒரு முழுமையான புரிதல். மக்களுக்கு வந்து புற்றுநோய் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இன்னும் சரியாக ஏற்படலை. இது வந்து தமிழ்நாட்டில் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு அதிகமாக எப்போ தூண்டப்பட்டுச்சுன்னா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் புற்றுநோயினால் இறந்தாங்க, 50 ஆண்டுகளுக்கு முன்னால். அதற்கு பிறகு தான் மக்களுக்கு இது பற்றிய விழிப்புணர்வே ரொம்ப அதிகமாக ஏற்பட்டது. விழிப்புணர்வு காணாது. ஏன்னா இப்போ ஒருத்தர் வாயில் ஒரு புண்ணு இருக்குது, ஆறமாட்டேங்கு. சரி, 15 நாட்களாக மருந்து சாப்பிட்டு ஆறலை. சரி, நம்ம மருத்துவரை கலந்து ஆலோசிக்கணும். ஏன்னா அது வாயை பற்றிய புற்றுநோயாக இருக்கலாம். இப்போ நாக்கை பற்றிய புற்றுநோய் இருக்கிறது. அதே மாதிரி உணவு விழுங்க முடியலை, சிரமம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உணவு பாதையில் ஏதோ பாதிப்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை மருத்துவர்கிட்ட போய் தெளிவுபடுத்தணும். ஏன்னா இப்போ கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட்டு எண்டோஸ்கோப் போட்டாங்கன்னா தெரிஞ்சு போயிடும், புற்றுநோய் வளர்ச்சி இருப்பது தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி வயதானவர்கள் திடீரென்று எனக்கு வயிறு உப்பு சமமாக இருக்கிறது, பசி சரியில்லை அப்படின்னு சொல்லி அதற்காக எளிய கைமருந்துகளை கொடுத்து அது சரியாக வரவில்லை என்று சொன்னால் நிச்சயம் அவர்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். அதே மாதிரி கோலன் கேன்சரில் அதாவது பெருங்குடலை பற்றிய புற்றுநோயில் ஒருவர் வழக்கமாக காலையில் மலம் கழித்து கொண்டிருந்தவர் ஒரு நாளைக்கு காலையில் போகுது, ஒரு நாளைக்கு மத்தியானம் போகுது, ஒரு நாளைக்கு சாயங்காலம் போகுது. இந்த மாதிரி ஆல்ட்ரேடு பவல் ஹேபிட்னு பேர். இந்த ஆல்ட்ரேடு பவல் ஹேபிட் இருந்தால் மருத்துவரை கலந்து ஆலோசிக்க வேண்டும். அதே மாதிரி மலத்தில் சளி போனாலும் சீழ் போனாலும் அவர்கள் மருத்துவரை கலந்தாலோசிக்கணும். ஒருவருக்கு இருமல் ஏற்பட்டிருக்கு,
அந்த இருமல் வந்து சாதாரண மரபு ரீதியாக கொடுக்கக்கூடிய மருந்துகளில் சரியாக மாட்டேங்குன்னு சொன்னால் அவர் வந்து ஒருவேளை புற்றுநோயாக இருக்குமோ என்ற சந்தேகத்தோடு நெஞ்சரை நோய்களை பார்க்கக்கூடிய மருத்துவரை கலந்து ஆலோசிக்க வேண்டும். கலந்து ஆலோசித்து சித்த மருத்துவம் மேற்கொள்ளலாமா அல்லது நவீன மருத்துவம் மேற்கொள்ளலாமா என்பதற்கு அவர்கள் வந்து எங்களை கலந்து ஆலோசிக்க. ஏன்னா இந்த நிலை இருக்குது, புற்றுநோயில் நிலை இருக்குது, அந்த உறுப்பு மட்டும் பாதிக்கப்பட்டிருக்குன்னா நாங்களே சொல்லிடுவோம், சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்டை பாருங்க, கட்டியை அகற்றிடுங்க, கட்டியை அகற்றிட்டால் முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படி கட்டியை அகற்றிய பிறகு கீமோ கொடுப்பதற்கு பயப்படுறவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் தாராளமாக மெயின்டெனன்ஸ் கீமோ தெரப்பி கொடுப்போம். சித்தாவில் கீமோ தெரப்பினா வேறு ஒன்றும் இல்லை, ரசாயன மருந்துகளை இரத்தத்தில் கலக்கச் செய்து அதன் மூலமாக புற்றுநோயை ஒழிப்பது தான் கீமோ தெரப்பி. அதனால் ஆங்கில மருத்துவத்தில் தான் கீமோ தெரப்பி இருக்குன்னு கிடையாது. இப்போ சில பேர் அந்த அறுவை மருத்துவத்திற்கு முன்னால் கீமோ தெரப்பி கொடுப்பாங்க, அதுக்கு பயந்து போய் ஓடி வந்துடுது, எங்களுக்கு அறுவை மருத்துவம் வேணாம் கீமோ தெரப்பி வேணாம். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த அறுவை மருத்துவத்திற்கு முன்னால் கொடுக்கக்கூடிய கீமோ தெரப்பிக்கே சித்த மருத்துவம் எடுத்துக்கொள்ளலாம். 2 மாதமோ 3 மாதமோ சித்த மருத்துவம் எடுத்துக்கொண்டு அதன் பிறகு அவர்கள் வந்து அந்த கட்டியை அகற்றிடலாம். கட்டியை அகற்றிய பிறகும் மெயின்டெனன்ஸ் கீமோ தெரப்பிக்கு சித்தாவையே சார்ந்திருக்கலாம். இப்படிப்பட்ட நோயாளிகள் எங்களிடத்தில் இருக்காங்க, கிட்டத்தட்ட 50-60 நோயாளிகள் இப்போ என்னுடைய பார்வையில் இருக்காங்க. இதில் என்ன ஒரு சிறப்புனா, நவீன மருத்துவத்தில் கொடுக்கப்படக்கூடிய மருந்துகள் எல்லாமே இம்யூனோ சப்ரசிவ் ஏஜென்ட்ஸ். அதனால் இப்போ நிறைய புற்றுநோய் மருத்துவமனைகளே மூடி கிடக்குறாங்க. ஏன்னா அக்ரெசிவ் கீமோ தெரப்பி கொடுக்க முடியாத நிலை இருக்குது. அக்ரெசிவ் கீமோ தெரப்பி கொடுத்தால் கோவிட் பற்றி கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது. அதனால் அவர்கள் என்னென்னா கொஞ்சம் லகுவான மருந்துகளை கொடுத்து அனுப்புகிறார்கள். ஆனால் இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இந்த நோயை தொய்வில்லாமல் தாக்க வேண்டும். புற்றுநோயை தொய்வில்லாமல் தாக்கினால்தான் நோயாளியை காப்பாற்ற முடியும். அதில் 2ம் கட்ட நிலைக்கு போய்விட்டது அல்லது 3ம் கட்ட நிலைக்கு போய்விட்டது அல்லது 4ம் கட்ட நிலைக்கு போய்விட்டது என்று சொன்னால் அதற்கு சித்த மருத்துவம்தான் சிறந்தது. அது இல்லாமல் கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி என்று போட்டு நோயாளியை வதைக்கிறது சரியில்லை. நம்ம கீமோ தெரப்பியில் மிக அருமையான மருந்துகள் இருக்கு, தங்கப்பற்பம், பூரண சந்திரோதயம், சிவனாரமிரதம், மகாவல்லாதிலை. இதில் என்ன ஒரு சிறப்புனா, இப்போ நம்மிடத்தில் புற்றுநோய்க்காக மருத்துவம் பெற்று கொண்டிருக்கின்ற யாருக்கும் கோவிட் பாதிப்பு கிடையாது. ஏன்னா இந்த மருந்துகள் எல்லாமே நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தக்கூடியது. இப்போது எங்களிடத்தில் புற்றுநோய்க்காக மருத்துவம் பெற்றுக்கொண்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் நாங்கள் கடிதம் எழுதுகிறோம், உங்களுக்கு கோவிட் பாதிப்பு ஏற்பட்டதா இல்லையா அது பற்றிய தகவலை எங்களுக்கு தெரிவிக்க முடியும். ஏன்னா இவங்க எல்லார்ட்டும் இந்த பதிவுகளை சேகரித்து அதையே நாம் ஒரு ப்ராஜெக்டாக பண்ணலாம். அதற்காக நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட 50-60 நோயாளிகள் புற்றுநோய்க்காக சித்த அளவில் மருத்துவம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஓகே, கோவிட் 19 தாக்கம் ஏற்படலை அப்படின்றது ஒரு பெரிய ஒரு புரிதலை மக்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கும் நினைக்கிறேன். பொதுவாக வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, என்ன ஸ்டேஜ் உள்ளவங்க வந்துட்டு சித்த மருத்துவம் எடுத்துக்கலாம், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 4 வரைக்கும் இருக்குல்ல, எந்த ஸ்டேஜ்? நான் சொல்கிறேன், அதாவது ஸ்டேஜ் 1 கட்டி என்கின்ற நிலை இருக்கிறதுனா கட்டியை வந்து ஆங்காலஜிஸ்டை கன்சல்ட் பண்ணி அகற்றிடுறது தான் நல்லது, அகற்றிட்டு சித்த மருத்துவம் எடுத்துக்கலாம். மற்றபடி 2ம் நிலைக்கு போய்விட்டது, 3ம் நிலைக்கு போய்விட்டது. நான் 2ம் நிலைங்கிறது என்னென்னா
பக்கத்தில் இருக்கிற லிம்ஃபோ லிம்ப் கிளான்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டுரும். மூன்றாவது நிலை என்னென்னா பக்கத்தில் இருக்க உறுப்புகளையே பாதிக்கிறது. நான்காவது நிலை வந்து பல உறுப்புகளையும் ஈரல் நுரையீரல் மூளை இவைகள்லாம் பாது. இதனால் ரெண்டாவது நிலையை கடந்தாலே சித்த மருத்துவம் தான் நல்லது. நவீன மருத்துவத்தினால அதற்கு பிறகு பெரிதாக எதுவும் சாய்த்து விட முடியாது. பணம் செலவானதும் துன்பப்பட்டதும் தான் மிச்சம். ஓகே சார், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி புற்றுநோய் சார்ந்த கேள்விகளை டாக்டர்கிட்ட இருந்து கெடுத்துருஞ்சிட்ருக்கோம். அதே போல் இப்போ இருக்க காலகட்டத்தில் நீங்களே பேசிகிட்டு இருக்கோம் சொன்னீங்க, பல பேர் வந்துட்டு புற்றுநோய் மருத்துவமனைகளே மூடிட்டு இருக்காங்க, அந்தளவுக்கு வந்துட்டு பேஷண்ட்ஸ் வரது கிடையாதுன்னு சொல்லிட்டு. புற்றுநோய் தாக்கம் ஏற்பட்டவங்க பல பேர் வீடுகளிலே இருப்பாங்க, அவங்க வந்துட்டு கீழே. இப்போ நம்ம இந்த டாப்பிக்கை எடுத்துக்கிட்டதே எதுக்காக? இன்னைக்கு அப்பேற்பட்டவர்களுக்கு நம்ம செய்தியை அனுப்புறதுக்காகத்தான். இந்த நேரத்தில் நீங்கள் மருத்துவமே இல்லாமல் இருப்பது தப்பு, இன்னும் நோய் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். ஆகவே சித்தாலயாவுக்கு வந்து மருத்துவம் பண்ணிக்கோங்க, பிறகு நீங்கள் விரும்பினா நவீன மருத்துவம் கூட பண்ணிக்கொள்ளலாம். அதை சொல்லுவதற்காகத்தான் இன்றைக்கு அந்த கலந்துரையாடல் நோக்கமே எனது. அதாவது எங்கே சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்டினுடைய இன்டர்வென்ஷன் தேவைப்படுதோ அந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம்னு நாம் சொல்கிறதே இல்லை. முதல்ல போய் அவங்கள கன்சல்ட் பண்ணுங்கள், அந்த கட்டியை அகற்றுங்க. இதிலேயே சில ஆங்காலஜிஸ்ட் எங்களோட ஒத்துழைக்கிறாங்க. நான் சொன்னேன் பாருங்கள், கட்டியை அகற்றுறதுக்கு முன்னால் கொடுக்க வேண்டிய கீமோ தெரப்பியை நாங்கள் கொடுத்த ஒத்துக்கிடக்கூடிய ஆங்காலஜிஸ்ட் இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. நவீன மருத்துவர்களுக்கும் சித்த மருத்துவர்களுக்கும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு உருவாகி இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு குறிகுணமாக தெரியுது சார். பொதுவாக புற்றுநோய் வந்துட்டு நம்ம பரம்பரையில் வேற யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா நமக்கு வரத்துக்கான தாக்கம் அதிகப்படியாக இருக்குன்ற ஒரு பயம் இருந்துட்டு இருக்கு. ஸோ யார் யாரெல்லாம் வந்துட்டு புற்றுநோய் சந்தேகம் படலாம்? கேட்டது ஒரு நல்ல கேள்வி. அது ஜீனோமிக் இன்ஃப்ளூயன்ஸ், பாரம்பரியமாக வரக்கூடியது. இப்போ நேற்று கூட இது மாதிரி ஒரு ரெண்டு நோயாளிகள் வந்து என்கிட்ட கேட்டாங்க. இவங்கள்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை தங்க பற்பமும் இன்னும் சில காயகல்ப மருந்துகள் இருக்குது, இதை எடுத்துக்கொண்டாங்கன்னா இதை பற்றி பயப்படவே வேண்டாம். ஏன்னா இப்போ சில பெண்களெல்லாம் அவங்க பாரம்பரியத்தில் அத்தைக்கு இருந்தது சித்திக்கு இருந்ததுக்கு அவங்க முன்னாலே மார்பகங்களை அகற்றிக்கிடுறாங்க. இது தேவையே இல்லை. நம்ம காயகல்ப மருந்துகளை எடுத்துக்கொண்டால் பிற்காலத்தில் புற்றுநோய் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறைவு. இது நல்ல கேள்வி. ஓகே சார், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஆ மேடம், வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? வணக்கம், நான் செல்வகுமார் போபிநாயகன் பேசுறேன். ஓகே செல்வகுமார், இது யாருக்கான கேள்வி? எங்க என்னுடைய ஒய்ஃப்க்கான கேள்வி. உங்க வயசு? 42. ஓகே சார், உங்களோட கேள்வியை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சார் வணக்கம் சார், உங்க கேள்வி என்ன சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. ஐயா, என்னுடைய ஒய்ஃப் வந்து 42 வயசு ஆகுதுங்க. சரி. அந்த ஒன் சைடு வந்து லெஃப்ட் சைடுல வந்து கை கால் வந்து கரெக்டா வரலங்க சார். லெஃப்ட் சைடு சொல்லுங்க சார். ஒன் சைடு கை கால் வரலங்க சார், அதுக்கு என்ன பண்ணலாம்? சுத்தா மருத்துவத்தில். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? தேனி மாவட்டம் போடிநாயக்கம் இருந்து பேசுறீங்க. சரி சரி. ஆனால் இதை வந்து நம்ம வந்து இப்படியே பதில் சொல்லிட முடியாது. நோயாளியை பரிசோதித்து பார்க்காம ஒன்றும் சொல்லிட முடியாது. அதனால் நீங்கள் ஒரு முறை வந்துட்டு போனீங்கன்னா நல்லது. ஓகே சார், அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு புற்றுநோய் சார்ந்த கேள்விகளுக்கு டாக்டர் பதில் அளிச்சுட்டு இருக்காரு. புற்றுநோய் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளும் நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ புற்றுநோய் சார்ந்த கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும் போது, ஒன்ஸ் புற்றுநோய் வந்துருச்சு அதற்கான கம்ப்ளீட் கியூர் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்ட பிறகு பொதுவாக இங்கிலீஷ் மெடிசனை பொறுத்த வரைக்கும் ஃபாலோஅப்னு ஒன்று இருக்கும். அதே போல் சித்த மருத்துவத்தில் ஃபாலோஅப் இருக்கா? எப்படி ஃபாலோஅப்? அதுதானே சொல்கிறேன் நம்ம. இப்போ நம்ம அதைத்தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அநேகம் பேர் வந்து அறுவை மருத்துவத்தை தொடர்ந்து கீமோ தெரப்பிக்கு ரொம்ப பயப்படுறாங்க. அது தேவையே இல்லை. அவங்க சித்த மருத்துவத்துக்கு வரலாம், நாம் அவர்களை பாதுகாக்க முடியும். ஓகே சார், அதே போல் உங்களை நேரடியாக சந்திக்கிறது இருந்தால் எங்கே வந்து சந்திக்கலாம், உங்களை எப்பெல்லாம் சந்திக்கலாம்?
உங்களை எப்பெல்லாம் சந்திக்கலாம், எங்க வந்து சந்திக்கலாம் சார்? இல்ல நம்ம சித்தாலயா அது திரையில ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, என்னுடைய கைபேசி எண் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே சார், இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விகளுக்குமே தெளிவா பதில் அளிச்சீங்க, நன்றி சார். வணக்கம். நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல நாளைக்கும் வேற டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லைன் கட்டி காட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.